ஜோதிடத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்திட்டுருக்க கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் ஐயா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சார், இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ணுறேன், தொடர்ந்து முயற்சி கடுமையாக முயற்சி பண்ணுறேன், ஆனால் அது வந்து தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? இதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது. நிறையா வாட்ச் உடைக்கிறது, கண்ணாடி உடைக்கிறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. என்னை பொறுத்தவரை வந்து திருநங்கையிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் மூணில் சனிக்கு அது, இதில் நட்சத்திரம்ங்கிறது வந்து சில நட்சத்திரம்னே இருக்குது. நான் அவங்கள யாரையும் குறைச்சி சொல்லலை, அது வந்து நட்சத்திரம்னு இருக்குது. ஒரு காலபுருஷனுக்கு மூணாம் இடங்கிறது மிதுன வீடு, காலபுருஷனுக்கு மூன்றாம் இடங்கிறது மிதுன வீடு, மூணாம் இடம் தான் முயற்சி. மூணாம் இடம் இல்லைன்னா யாரும் எதுவும், இப்போ உதாரணமாக என்னப்பா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க, நான் டெய்லராக முயற்சி பண்ணுறேன், நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க முயற்சி பண்ணுறேன், நான் ஐடி ஃபீல்டுக்கு போக முயற்சி பண்ணுறேன், நான் டிரைவிங் பழக முயற்சி பண்ணுறேன், நான் கேமரா தொழில்நுட்பம் கற்றுக்கிற முயற்சி பண்ணுறேன், நான் மியூசிக் கற்றுக்க முயற்சி பண்ணுறேன், நான் ஒரு மெக்கானிக்காக முயற்சி பண்ணுறேன். எல்லாத்துக்கும் மூணாம் இடம் தான் முயற்சி, மூணாம் இடம் தான் உற்பத்தி. இந்த மூணாம் இடத்துக்கு நேராக ஆப்போசிட் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடம், பாக்கிய வீடுன்னு பேர். அப்போ காலபுருஷனுக்கு மூணாம் இடம் மிதுனம், அதுக்கு நேராக ஆப்போசிட் வீடு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு. இதில் சனிக்கேது தொடர்பு வந்துருச்சு. அப்படின்னாலே இந்த சனிக்கேது இந்த மாதிரியான பிளானட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைக்கான பிளானட். ஸோ அவங்க வந்து பிளஸ்ஸிங் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்க முயற்சி வெற்றி அடையும். ஒரு இன்டர்வியூ போகும்போது கூட நான் சொல்லியிருக்கேன், சார் இன்டர்வியூ போகணும், சரி மூணாம் இடம் தான் இன்டர்வியூ, மூணாம் இடம் தான் அப்ளிகேஷன், மூணாம் இடம் தான் முயற்சி. ஸோ பண்ணுறீங்க, சரி அதான் ஒரு திருநங்கைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. சனிங்கிறது தானம், ஒன்பதாம் இடம் தர்ம வீடு, பத்தாம் இடம் கர்ம வீடு, தர்ம கர்மாதிபதி. ஸோ ஏதாவது தர்மம் செஞ்சுட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்னமும் நான் வந்து வெளியூர் எங்கேயாவது போயிட்டு கோவையில் நான் திருப்பி என்ட்ரு ஆகிறேன்னா காரை நிறுத்தி என்னுடைய துணைவியாரோ யாராவது இறங்கி அவங்களுக்கு காசு கொடுத்து தான் போவோம். ஊரை விட்டு ஊருக்குள்ளே நுழையும் போதும் ஊருக்கு வெளியில் போகும்போதும் அவங்க கண்ணில் தட்டுப்பட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத தொகையை கையில் காசு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். நான் மேக்ஸிமம் வெளியூர் போயிட்டு வர்றேன்னா அவினாசி சாலையில் அந்த நீலாம்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதிகள்லாம் இருக்குது, லீமெரிடேன் ஹோட்டல் அந்த பகுதிகள்லாம் இருப்பாங்க. காருக்குள்ளே உட்காந்துட்டு என் ஒய்ஃபிட்ட கொடுத்து பணம் கொடுமா சொல்லி என் ஒய்ஃபை எடுத்துருவாங்க, பணம் எடுத்து அவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு தான் வருவோம். ஏன்னா மூணாம் இடம் தான் முயற்சி, மூணாம் இடம் தான் பிரயாணம், குறும் பிரயாணம் அப்படிங்கிறதெல்லாம் மூணாம் இடம், நீண்ட தூர பிரயாணங்கிறது ஒன்பதாம் இடம். ஸோ இன்றைக்கு வரைக்கும் நான் அதை பண்ணிக்கிட்டுருக்கேன். அவங்கள்ட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்க அர்த்தநாரீஸ்வரராக பார்க்குறேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு கடினமாக இருக்கு. நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜோதிடர் பேசினாலும் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க. இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேலை கிடைக்கிறதுக்கு பரிகாரம் ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ ஒரு தேர்வு எழுத போகிறாங்க, இல்லை இன்டர்வியூக்கு போகிறாங்க, ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறாங்க, ஒரு கடகராசிக்காரங்க ஒரு மகர ராசிக்காரங்க அவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அல்லது ஒரு கடகராசி ஒரு மகர ராசிக்காரர் அன்பர்கள்கிட்ட அவங்க ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போனால் வேலை கிடச்சிரும். இல்லை சும்மா வந்து என்னை ட்ராப் பண்ணுங்கள் பஸ் ஸ்டாப் வரைக்கும் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இல்லை கூட கூட்டிகிட்டு போனாலும் சரி, சார் இன்டர்வியூ போகிறேன் கொஞ்சம் கூட வரீங்களா, வந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். அந்த தேர்வுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் வாங்குறதோ அதுக்கான காசோ இப்போல்லாம் ஆன்லைன், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அவங்க வந்து மகர ராசி கடகராசிக்காரவங்க அந்த நாலேஜ் அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணால் அவருக்கு வேலை கிடச்சிரும். 100% நடக்கும். சார் கடக ராசி மகர ராசி மட்டும் சொல்கிறீங்க? ஏன்னா அது காலபுருஷனுக்கு நாலாம் இடம், அதில் 12 கூட 10 கூட சனியினுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்குது, 12 கூட புனர்பூச நட்சத்திரம் இருக்குது, காலபுருஷனுக்கு 6 கூட ஆயுளிய நட்சத்திரம் அங்கே இருக்குது, ஆறாம் இடம் வேலை, ஆயுளியம் வந்து புதனோட நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 3, 6 கூட இருக்குது, கடகராசிக்குள்ளக்க புனர்பூச நட்சத்திரம் இருக்குது, பூச நட்சத்திரம் இருக்குது, ஆயுளியம் இருக்குது. இந்த ஆயில நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 3, 6 கூட புதனோட நட்சத்திரம், 3 முயற்சி 6 வேலை, காலபுருஷனுக்கு 10, 11 கூட லாபாதிபதி பூசம், 10 உத்தியோகம் ஜாப்பு தொழில், அதே மாதிரி 9 பாக்கியம் ஆசீர்வாதம் புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம்,
அதுவே 12 அதிபதி காலபுருஷனுக்கு 12 வெளியூர் வெளிநாடு 12 விமல யோகம் 12 முதல் தொழிலை மாற்றி இரண்டாவது தொழிலில் வெற்றி அடைவது சோ அந்த மூணு நட்சத்திரம் இருக்கு ரைட்டா மகரத்துக்குள்ள கடத்திட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு நாலு கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் மகரமே காலபுருஷனுக்கு 10 இடம் ஜீவன வீடு அங்க போய் காலபுருஷனுக்கு 5 கூடிய சூரிய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு முதல் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் காலபுருஷனுக்கு நாலு கூட உட்கார்ற சீட்டு பதவி 10 இட உத்தியோகம் அது சந்திரனுடைய நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கு ஸோ இவங்க அப்ளை பண்ணா சக்சஸ் ஆகும் இதெல்லாம் நிறைய சொல்லி சாதிச்சு இருக்கு இப்போ என்ன ஸ்டைல மாத்திக்கிட்டேன் அவருக்கு ஆறு கூட யாரு இந்த பேர் கொண்ட நபர் அப்ளிகேஷன் பண்ண சொல்லுங்க நான் கடந்த ஒரு இன்டர்வியூலோட சொல்லியிருப்பேன் கலிபோர்னியாவில் சிவகுமார்னு சொல்லி என்னுடைய அவர் எனக்கு வாடிக்கையாளராக வந்து ஒரு உறவாக மாறின ஒரு நபர் அவங்க வந்து சமூகத்தில் வந்து அவங்க வந்து பிராமின் அவர் எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு உறவாக இருக்கார் ஒரு தம்பி மாதிரி கூட பிறந்த தம்பி கூட அப்படி இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா அவர் அவர் அவருடைய பிரதருக்கு இன்றைக்கி அயர்லாந்தில் எங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த பேர் கொண்ட நபரை அப்ளை பண்ண சொல்லுங்கண்ணா அவருக்கு இந்த பேர் இருக்கான் யாரா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பேர் இருக்கானே ஹரீஷ் நேர்க்கா பேர் இருக்கானே என்னைக்கையோ சொன்னது ஞாபகம் வச்சுருக்கேன் ஐயா ஹரீஷ் தாங்க என் தம்பிக்கு ரொம்ப க்ளோஸு சரி அந்த பையனை அப்ளை பண்ண சொல்லுங்கள் அந்த பையன் அப்ளை பண்ணி தான் போனது ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகி போச்சு ரெண்டாவது போனார் ஏன்னா புதன் ரெட்டத்தன்மை புதனோட பேர் தான் ஹரீஷ் வெறும் புதன் ஹரி ராகு சேர்ந்தா இஸ்ஸுன்னு சத்தம் வந்துடும் ஹரீஷ்னு பேர் மாறிடும் கூட சனீஸ்வரியன் சம்மந்தப்பட்ட ஹரிச்சரன்னு பேர் மாறிடும் செவ்வாய் சேர்ந்தாலும் சனி சம்மந்தப்பட்ட ஹரிகரன்னு பேர் மாறிடும் நிறைய இருக்குது ரூல் இப்போ பேராக சொல்லிடுறோம் அவ்வளோதான் அது ஆரம்பத்தில் ஸோ ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க வேலை கிடைக்கிறவங்களுக்கு பரிகாரம் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லியிருந்தீங்க இப்போ திருமணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எளிமையான பரிகாரங்கள்லாம் நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் அது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு அதில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னது ஏதாவது இருக்குங்களா அதை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா இருக்குது ஒரு மகர லக்கண ஜாதகம் ஏழில் சந்திரன் அவர் வாங்கினது பூச நட்சத்திரம் இந்த மகரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலராசி இந்த கடகராசி என்பது ஏழில் சந்திரன் கடகத்தில் இருக்கார் கடகராசி என்பது நீர் தத்துவம் ஏழில் சந்திரன் பலமாக இருக்கார் ஆனால் அவர் போய் பூச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் சனிச்சந்திரன் புணர்ப்பு தோஷம் சனிச்சந்திரன் புணர்ப்பு தோஷம் அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இந்த பொண்ணை உங்கள் வீட்டில் வச்சு காட்டாதீங்க ஏன்னா கடகம் வந்து சரம் வீடு சரம்ங்கிறது நகரக்கூடியது உங்கள் வீட்டில் வச்சு காட்டாதீங்க கோயம்புத்தூரில் தண்ணீர் பந்தல்னு ஒரு இடம் இருக்குது கடகம் தண்ணீர் கடகம் நீர் வீடு தண்ணீர் பந்தல்னு ஒரு இடம் இருக்குது அந்த தண்ணீர் பந்தலில் ஜலக்கண் மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது ஜலம் கண் மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அதாவது மகர லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அங்கே ரெண்டுங்கிறது கண் சந்திரன் மாரிக்கான கிரகம் சந்திரனே நீருக்கான கிரகம் நீருக்கு ஜலம்னு பேர் உண்டு கடகமே வந்து நீர் வீடு ஜல வீடு அப்போ ஜலக்கண் மாரியம்மன் கோயிலில் அந்த பொண்ணை அங்கே உட்கார வச்சு மாப்பிள்ளை வீட கொண்டு வந்து காட்டுங்க ஓகே போங்க சார் நாங்கள் அங்கே போய் பரிகாரம் பண்ணோம் இங்கே போய் அதெல்லாம் எல்லா பரிகாரமும் வேலை செய்கிறனால தான் என்கிட்ட வந்திருக்கீங்க அதுக்காக ஒரு ஜோதிடர் சொன்ன பரிகாரம் தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது அவர் கோயில் வழியோ இவங்க போய் கோயில் வழி தேங்காய் உடச்சுட்டு விநாயகருக்கு நடக்கலைன்னா விநாயகர் திட்டிகிட்டு இருக்காது அவங்களுக்கு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் இறை வழிபாடு கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மையை தரும் அவருடைய கண்ணோட்டம் சொல்லியிருப்பார் அதன் அடிப்படையில் அவருக்கு ஏதாவது ஒரு நகர்வு ஏற்பட்டு நம்ம என்கிட்ட வந்திருக்கிறார் அதுக்காக நாங்கள் ரேட்டும் சொல்லிடக்கூடாது என் மூலயமா அவங்களுக்கு தீர்வாகனு இருந்திருக்கு அன்றைக்கி நான் டக்குன்னு நான் அந்த பீளமேடு பகுதி அதாவது நான் இருந்தது அப்போ வந்து ஹோப் காலேஜ் அந்த பகுதியில் இருந்தனால அந்த இடம் எனக்கு தெரிஞ்சதுனால அது ஈஸியாக சொல்லிட்டேன் தெரியலன்னா எனக்கும் கஷ்டம்தான் அந்த நேரம் அது வரணும்ல நான் வாழ்ந்தது அதிகமாக வாழ்ந்தது ஹோப் காலேஜ் பகுதி கோயம்புத்தூரில் ஹோப் காலேஜில் நான் இருந்தது இப்போ நான் அங்கே இல்லை வீடெல்லாம் சேல் பண்ணிவிட்டு நான் அங்கே வந்துட்டேன் அப்போ எனக்கு இருந்த இடத்துக்கும் அந்த ரோட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் ஹோப் காலேஜில் அவினாசி ரோட்டுக்கு தெற்கு பகுதியில் இருந்தேன் இது ஹோப் காலேஜில் அவினாசி ரோட்டுக்கு வடக்கு பகுதியில் இது இருக்குது அந்த வழியில் போகும்போது ரொம்ப பார்க்குறோம் இல்லையா அது பார்க்கும் பொழுது நமக்கு அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் அந்த நேரம் ஞாபகம் அவங்க பிளானட்டு அவங்களுடைய நற்கருமா நம்மளை இயக்கிறோம் அவ்வளோதான் மேட்ரு அப்போ நான் பார்த்துட்டு ஜலக்கன் மாரியம்மன் வந்து இந்த கோயில் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி அதே மாதிரியே ஒரு அப்ராடு ஒரு மாப்பிள்ளை வந்து அந்த கோயில் வச்சு அந்த பொண்ணை காட்டியிருக்கிறாங்க அவங்க வீட்டில் வச்சு காட்டலை காட்டிட்டு அது ஓகே ஆகி கல்யாணம் ஆகி இன்றைக்கி ரெண்டு குழந்தை இருக்குது
ஸோ நிறைய இந்த மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கு. நான் சொன்னதே எனக்கே மறந்துருச்சு, நிறைய விஷயங்கள் மறந்துருச்சு. ஏன்னா நம்ம புதுசு புதுசாக வேறு வேறு வெர்சனுக்கு போகிறோம். இப்போ இந்த பரிகார படம் கொடுத்துட்டேன்னா இது அடுத்து நான் சொல்ல மாட்டேன், வேறு ஏதாவது மீடி வேறு ஏதாவது அந்த நேரம் வரும். இதை அதான் சொல்லலை, ஒரு பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, அது பண்ணுனா அது யூஸே கிடையாது. அந்த நேரம் எனக்குள்ளே தோணும், நான் யார் பரிகாரத்தை நான் காப்பி அடிக்கலை, யார் பரிகாரத்தையும் நம்ம காப்பி அடிக்க மாட்டேன். அது அது நமக்கு சரியாக வரணும், நம்ம மனசில் தோணணும், அது சரியாக வரணும், பிரபஞ்சம் அனுமதிக்கணும், தன்னா இயற்கையாக வரும், அது நடந்துடும், அவ்வளோதான் விஷயம். இது வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேலாம் சொல்லக்கூடாது, ஏற்கனவே இருக்கிறத தேடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சார், இப்போ வந்து வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வந்து சுப நிகழ்வு அப்படின்னு நடக்கிறது வழக்கமாக இருக்குது. ஸோ அந்த சுப நிகழ்வு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எந்த நாள் வந்து அதுக்கு ஏற்றது, எந்த நாளை பயன்படுத்தலாம் நல்லாயிருக்கும்? ரோகிணி நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க. ரோகிணி நட்சத்திரம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரம், கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். இந்த வாராதி தோஷம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திதி சூன்யம், இந்த யோகம், கரணம் எல்லாத்தையும் அடித்து தூக்கி சாப்பிட்டு போயிடும். ரோகிணியில் இந்த அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இன்றைக்கி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வச்சுக்குவோம் உதாரணமாக, இப்போ வந்து குளிகை நேரமாக இருக்குது, இல்லை யமகண்டமாக இருக்குது, இப்போ வந்து இன்றைக்கி யோகம் சரியில்லை, இன்றைக்கி யோகம் சரியில்லை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ராகு காலம் ஓடிக்கிட்டுருக்கு, இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம், இன்றைக்கி ரோகிணி அவ்வளோதான். சந்திரன் காலபுருஷனுக்கு, அவன் தான் வந்து காலபுருஷனுக்கு நாலு கூடையவன் சந்திரன், ரோகிணியெல்லாம் உச்சமாகிறாரு, சந்திரன் தான் குபேரன், சந்திரன் தான் குபேரன். இன்றைக்கி குபேரனுடைய நாள்னு வச்சுக்கோங்க, ரோகிணி, அங்கே சந்திரன் பலப்படுறார். அதனால் ரோகிணியை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து இன்றைக்கி ஐயையோ சார் பத்திரம் முடித்தேன் சார், அன்றைக்கிங்க நான் எனக்கு ராகு காலத்தில் டைம் ஆகி போச்சு சார், டோக்கன் அந்த டைம் விழுந்துருச்சு சார், சார் ரோகிணி செய்யுங்க, எதுவுமே பார்க்க வேணாம், ஒன்றும் வேண்டாம். எல்லா சுப நிகழ்வுக்கும் ஏற்றது ரோகிணி நட்சத்திரம், எல்லாத்துலேயும் தப்பிச்சு ஓடி வந்துடும் ரோகிணி. அதான் சொல்லலை, ரோகிணி கண்டம் தப்பிக்கும்ட்டல்ல, ரோகிணியை சமாளிக்கிறவங்க கிருஷ்ணரை சமாளித்தவங்க உலகத்தில் யாராக இருக்காங்களா சொல்லுங்கள், இல்லை. கிருஷ்ணனை சமாளித்தவங்க யாராக இருக்காங்களா? அவங்க அம்மாவாலேயே அவரை சமாளிக்க முடியல, புரியுதா இல்லையா? அதாவது எல்லோரும் கிருஷ்ணனை பார்க்குறக்கா காத்துக்கிட்டு இருக்காங்களா? எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி கிருஷ்ணனை பார்க்கணும்னு காலையில் எப்போ வருகை கண்ணா எப்போ வெளியே வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணே உள்ள இல்லை ரூமில் இல்லை. அப்போ ராதை வந்து என் கணவர் இங்கே இல்லைன்றாங்க, ஐயோ கண்ணனை பார்க்க இங்கே தவம் கிடக்கும், கண்ணை எங்கே போனாருன்னு. கொஞ்ச நேரத்தில் கண்ணன் வந்திருக்கிறாரு, என்ன கண்ணா எங்கே போனீங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க. என் பக்தன் வந்து புல் அறுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், அவனுக்காக புல் அறுத்து போடுறதுக்காக அவன் வீட்டு கூரை மேயறதுக்கு புல் அறுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், அவனுக்காக போய் புல் அறுத்து கொடுத்துட்டு நான் வந்தேன். அத்தனை யோகிகளும் எல்லாரும் நாயன்மார்கள் அத்தனை பேரும் காத்து கிடக்காங்க, ஆனால் கண்ணை அதை விட அன்பு செலுத்தினது யாருக்கிட்ட, உண்மையான பக்தங்கிட்ட, ஒரு ஏழை விவசாயிக்கிட்ட. கண்ணான்னு நீங்கள் அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, திரௌபதியே துயில் உறிகிறாங்க, அவங்க தன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையிலானா அவங்க இப்படி மாறோட இப்படி இருந்தாங்க. கண்ணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்தார் கண்ணே, கண்ணன் மாய கண்ணன் நிறையா அவரை அவரை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். குருவாயூர் அப்பனை எனக்கே சொல்லும் போது ஃபீல் ஆகுது. அப்போ அந்த ரோகிணிக்கு வந்து அவ்வளோ வலிமை உண்டு, கிருஷ்ணருடைய அவதாரத்திலேயே ரொம்ப அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து அவர் அவதரித்த நட்சத்திரம், அவருடைய அனுகிரகம் இருந்தால் எதிலும் வெற்றி கொள்ளலாம். அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தியவருக்கு தோல்வி இல்லை, அந்த நட்சத்திரத்தை உடன் வைத்திருப்பவருக்கு தோல்வி இல்லை. நான் முதலே சொல்லிருக்கல, ஏற்கனவே மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய பேரறிவாளர்கள், மிகப்பெரிய புத்தி கூர்மை கொண்டவர்கள் அனைவரும் ரோகிணியே. நிறையா என்னுடைய குருல ஒரு குருலாம் இல்லை, அவர் வந்து ரோகிணி, பயங்கரமான ஒரு நாலேஜ். எனக்கு லக்னம் ரோகிணியா இருந்தனால அவரோட ஒட்டிக்கிட்டேன், அவர் மேல இருக்கக்கூடிய சந்தனம் என் மேல கொஞ்சம் போல ஒட்டி இருக்கு, அவ்வளவுதான். என் குரு கிட்ட அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்சதை நான் சாப்பிட்டுருக்கேன், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதை வந்து இது எளிமைக்காக சொல்லல, அவர் மேல இருக்கக்கூடிய பாசத்துக்காக சொல்றேன். எல்லாமே கண்ணருடைய அனுக்கிரகம் தான். என்னை மறந்து நான் போகக்கூடிய இடம் குருவாயூரப்பன், நிறைய கண்டங்களில் என்னை காப்பாற்றியிருக்கேன், நிறைய கண்டம் தப்பிச்சிருக்கேன், மூன்று விபத்தை சந்திச்சிருக்கிறேன், மூன்று விபத்து தலையில் எனக்கு அடிபட்டுருக்கு, ஓடிட்டுருக்கிற வேனில் டோர் ஓப்பனாக கீழே விழுந்திருக்கேன்,
எல்லாரும் ஆள் முடிஞ்சா எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறேன். அன்னைக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. 92 காலகட்டங்கள்ல நினைச்சு கூட பார்க்க முடியல சார். நல்ல ஒரு ஸ்பீடு, 80 கிலோமீட்டருக்கு மேல வேகம். அப்ப டோர் ஓபன் ஆயிருது, நான் கீழே விழுந்துடுறேன். மகேந்திரா வேன் சொல்லி பழையமையான ஒரு வேன், 92 அந்த காலகட்டங்கள்ல அது ஒரு விபத்து. அப்புறம் 89 ஒரு விபத்து. அதுக்கப்புறம் கோவை வந்ததுக்கு அப்புறம் ஒரு விபத்து. மதுரை ரிங் ரோட்ல என்னுடைய கார் ஆக்சிடென்ட் ஆனது, ரோஹிணி. அப்போ அந்த ரோஹிணிக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அது எல்லாமே என்னுடைய அனுக்கிரகம்லாம் இல்லை, எல்லாமே நான் வழிபடக்கூடிய குருவாயூரப்பனும் என்னை இந்த நிலைக்கு உயர்த்திய அன்னபூரணி அம்பாவளும் தான், விஸ்வநாதர் தான் காரணம். அதனால் இந்த ரோஹிணியை பயன்படுத்துங்க, வெற்றி நிச்சயமாக வரும். ரோஹிணினால வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்ணன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பயன்படுத்துங்க, அவ்வளோதான். சார், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிப்பா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.